ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கானா இல்லையான்னு வாத்தியார் எதை பார்ப்பார் சொல்லுங்க? ரிசல்ட்டு தாங்க. எதை பார்ப்பார்? பேப்பரை பார்ப்பார். ஆனால் ஊழியக்காரன் ஊழியம் பார்த்துருக்கானா இல்லையான்னு யாரை பார்ப்பார் தெரியுமா? உங்களை பார்ப்பார். என் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள் அறுவடைக்குள் அழைத்து செல்வதற்கு என் ஜனங்களுக்கு நான் விதைக்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு விதைப்பதை பற்றி நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் விதைப்பதால் ஆசீர்வாதத்தை உருவாக்கவில்லை, எனக்கு உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் விதைப்பதால் பெருக்குகிறேன், பெருக்குகிறேன், பெருக்குகிறேன். தர்மம் வேறு, காணிக்கை வேறு. தர்மம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் செய்வது, அதை நீ நிறுத்தவே கூடாது, அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் காணிக்கை என்பது இட் இஸ் மை பிஸ்னஸ். ஓ, நீ பிஸ்னஸில் ஒரு 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 விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பார்ட்னராக ஒரு ஆளை சேர்க்கணும்னு நினைக்கும்போது, ஐயோ பார்க்க பரிதாபமாக இருக்காரு சேர்த்துக்கோன்னு நினச்சிருப்பீங்களா, இல்லை ஆள் தெளிவானவர் அப்படி போவீங்களா? பரிதாபமாக இருந்தால் கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்துட்டேன் நான் செலவிதை 30, செலவிதை 60, செலவிதை 100. ஸோ விதை எவ்வளவு முக்கியமோ அதே போல நிலமும் முக்கியம். விதை ஒரே விதை தான், ஆனால் விளைவுகள் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் நிலங்கள் வேறு விதமாக இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தலத்திற்கு நீ போய் அங்கே உன் விதைகளையும் தசமாங்களையும் காணிக்கையிலும் சர்வாங்கதங்களையும் செலுத்துவாயாக. என்றைக்காவது விவசாயி, கிறுக்கு விவசாயி விதைய பார்த்து வருத்தப்பட்டிருக்கானா? சந்தோஷமா பாடுறான், அப்படி திரும்ப பார்த்தேன், விதை விதையா? ஆமா, இந்த 100,000 ரூபாய் எனக்கு விதை. அந்த விவசாயி ரோஜா விதையை கொண்டு போகும்போது ரோஜா மலர்களை கண்ணில் பார்க்குறான், மல்லிகை சதங்களை இது பார்க்கும்போது மல்லிகை பூக்களை அவன் பார்க்குறான். அவன் எதை விதைக்க போகிறானோ அப்படியே 100 ஏக்கர்லையும் விளைஞ்சிருக்கிற பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ள உற்சாகம், ஐயத்தட்டு, ஆமே 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 ஆமே. எப்படி விதைக்க வேண்டும்? சந்தோஷமாய் விதைக்க வேண்டும்.